வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு ஃப்ரைடே மெனு சிக்ஸ். ஆக்சுவலாக பார்க்க போனால் இன்றைக்கி அமாவாசை. அமாவாசை வெள்ளிக்கிழமையும் வந்திருக்கு, பட் நார்மலான வெள்ளிக்கிழமை தான், ஸ்பெஷலாக ஆடி அமாவாசை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதனால் வெங்காயம் பூண்டு இல்லாத நார்மல் சமையல் தான். ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிஷ்னலாக ஒரு சின்ன ஸ்வீட், ஒரு பாயசம் மட்டும் பண்ணிடலான்னு இருக்கேன். அதே மாதிரி காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, ஆர்த்திக்கு மட்டும்தான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தோசை வாத்து கொடுத்துருவேன். அதுதான் ஜென்ரலாக எப்பயுமே பண்ணுறது. ஸோ இன்றைக்கி என்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார், பரங்கிக்காய் சாம்பார், அதாவது அரசாணிக்காய் சாம்பார், ரசம், சிம்பிளாக கொஞ்சமாக ரசம். ரெண்டுமே இருக்கும்பொழுது குவான்டிட்டி ரெண்டையுமே கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். வாழைக்காய் பொரியல். ஸோ வாழைக்காய் புடிமாஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, வாழைக்காய் வறுவலும் பார்த்தாச்சு. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வாழைக்காய் பொரியல். ஒரு சின்னதாக ரவை பாயசம், அதான் நீங்கள் செய்ய போகிறேன். ஸோ தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம், நினைக்க ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலி நான் இந்த புது வாணலியை ஏற்கனவே எடுத்துட்டேன். அப்போ வந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்டு, அதாவது இதில் தான் சொல்லியிருந்தாங்க கமெண்ட்டில், நீங்கள் வந்து இந்த ஸ்டிக்கர் எல்லாம் சூடாக இருக்கும் போதே எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, தேங்க்யூ ஸோ மச். நான் அந்த மாதிரி சூடு பண்ண உடனே அந்த ஸ்டிக்கரை வந்து எடுத்துட்டேன், அதுலேருந்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு உறிஞ்சு வந்துருச்சு. ஆனால் அதே மாதிரி இப்போ இன்றைக்கி பரங்கிக்காய் சாம்பாருக்கு பெரிய வாணலியில், அதாவது சாம்பார் நிறையா ஓரளவுக்கு இதில் ஒரு முக்காலாவது வரும், அந்த அளவுக்கு தான் சாம்பார் எப்பயுமே. இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாம்பார் ரசம் ரெண்டுமே இருக்குது இன்றைக்கி. அதனால் சாம்பாரையும் ஜாஸ்தியாக வச்சு ரசத்தையும் ஜாஸ்தியாக வச்சுனா கண்டிப்பாக செலவழியாது. அதனால் நமக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி அதை பிரித்து வச்சுக்கணும். அப்புறம் நிறைய பேர் ஃபுட்டு வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாதா, நீங்கள் காலம்பரம் சமைக்கிறது வந்து உங்களுக்கு ஈவினிங் நைட்டு வரைக்கும் வராதா அப்படின்னு திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஆக்சுவலி நான் மேக்ஸிமம் மத்தியானமே முடிஞ்சிடுற மாதிரி தான் செய்வேன். எது சில சமயம் காலம்பரம் ஜாஸ்தியாக பண்ணாலும் நமக்கு நிறையா இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா, அதை கொஞ்சம் முன்னமே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். அது நைட்டுக்கு ஏதாவது சைட் டிஷ்ஷாக யூஸ் ஆகும். ஸோ இது வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, சாப்பாடு அரிசியை வந்து வடித்து வச்சாச்சு. ஸோ சாதத்தை வச்சிடலாம், புதுசாக நெய்யும் காய்ச்சி வச்சாச்சு. அடுத்து நம்ம லைட்டாக அடுத்து வாழைக்காவை ரெடி பண்ணுவோம். இந்த வாழைக்காய் பொரியல் செம டேஸ்டியாக இருக்குங்க, ஈஸியாகவும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதே சமயத்தில் எண்ணெயெல்லாம் பெருசாக இழுக்காது. ஸோ இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மூணு வாழைக்காவை தலையையும் வாழையும் நறுக்கிட்டு தோலை சீவி விட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து அப்போ தான் கொஞ்சம் நிறம் மாறாமல் இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நறுக்கி ஒரு சின்ன சின்னதாக, ரொம்ப பெரிய பெரிய க்யூப்ஸாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன ஓரளவுக்கு இந்த மாதிரி. ஸோ இந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையுமே நறுக்கிட்டு இது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து முதல்ல வாணலியில் வேக வச்சுக்கிறது. அதுக்கப்புறமா கொஞ்சம் தனியா, கொஞ்சம் ஜீரகம், வரமிளகா, தேங்காய், பெருங்காயம், அது எல்லாத்தையுமே வறுத்து பொடி பண்ணிக்கிறது. ஸோ இது எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா, மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டு வெந்ததுக்கப்புறமா, மேலாப்பில் அந்த பொடியை தூவி இறக்கணும்னா இந்த பொரியலோட சுவை பயங்கரமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நறுக்கி முடிச்சிடுறேன். ஸோ தக்காளியெல்லாம் சேர்த்தாச்சு சாம்பாருக்கு, சாம்பார் பொடி, உப்பு, மஞ்சள் பொடி எல்லாமே சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் சாம்பாரே டெய்லி செய்கிறீங்களே அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு ஃப்ரெண்டு. டெய்லி செய்கிறது இல்லைங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று அது வந்து சைட் டிஷ்ஷாக இருக்கும், இல்லை வாரத்தில் ஒரு நாள், மேக்ஸிமம் போனால் ரெண்டு நாள், அவ்வளோதான் வந்து சாம்பாருடைய அளவு. அடிக்கடி சாம்பார் இல்லை, வேறு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் குழம்பு நான் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க, ஆடாதோட இலை வச்சுருக்கேன். இது வந்து ஆடாதோட கஷாயம் போட போகிறேன். அதாவது பொதுவாக கொஞ்சம் அத்தைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஃப் இருக்குது, அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் காஃப் நிறைய வரட்டு இருமலாக இருக்குது. அதனால் இந்த ஆடாதோட கஷாயம், இன்கேஸ் உள்ள சளி இருந்தாலும் இது கொஞ்சம் ரெகுலராக ஒரு ரெண்டு மூணு நாள் குடிக்கும்போது அப்படியே டோட்டலாக கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடும் அப்படிங்கிறதுனால சொல்லி வச்சு, வெளியில் அந்த கீரைலாம் கொண்டு வருவாங்கல்ல, அவங்களுக்கும் சொல்லி வச்சு நம்ம வாங்கிக்கலாம். இல்லை இதை ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர், அந்த மாதிரி யார்கிட்டையாவது சொல்லி கூட தெரிஞ்சவங்கக்கிட்ட இதுதான் ஆடாதோட இலையான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் கஷாயம் போட்டு அதை கொடுக்க போகிறேன். நீ எல்லையே வந்து ஒரு ரெண்டு இலையை போட்டிருக்கேன், நடுவில் இருக்க தண்டை எடுத்துடணும், அந்த ரெண்டு இலையை போட்டு அதில் ஒரு 200 ml தண்ணி விட்டுருக்கேன். இதை நல்லா ஒரு 100 ml சுண்ட வச்சு கொடுத்துட போகிறேன். ஸோ அதுவும் இப்போ நடக்க போகுது. இடையில இடையில மருத்துவ நேரமும் நடக்குது காலம்பரை. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்த்திக்கு ஸ்நாக்ஸு நிலக்கடலை சுண்டல். ஆர்த்திக்கு மட்டும் இல்லை, கொஞ்சம் கூடவே இருக்குது, ஏன்னா நமக்கும் அது பார்க்கும்போது சில சமயம் சாப்பிடணும் போல இருக்கும், அதனால் கூடவே போட்டிருக்கேன். வாழைக்காவை கியூப் கியூபாக நறுக்கி வச்சுட்டேன்.
இன்னொரு பாத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ரசத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. பருப்பு ரசம் அதனால் ரெண்டு தக்காளியை வந்து நல்லா கசக்கி போட்டிருக்கேன். அதில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் ரசப்பொடி போட்டு கொதிச்சுட்ருக்கு. ஸோ இந்த இன்னும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம பருப்பு தண்ணியை சேர்த்துடலாம். பருப்பு தண்ணியை சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை அதெல்லாம் தாளிச்சு கொட்டணும் அப்படின்னா ரசம் முடிஞ்சிடும். பெரிய வாணலியில் சாம்பார் இருந்தது இல்லையா, அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சுட்டு இப்போ வந்து கடுகு தாளிக்கிறேன். அதில் வந்து கருவேப்பிலை பெருங்காயம் போட்டதுக்கப்புறமா அந்த வாழைக்காவை போட்டுடணும். வாழைக்காவை போட்டுட்டு லைட்டாக மஞ்சள் பொடி உப்பு தண்ணி தெளித்து வேக விடணும். வாழைக்காய் பொரியலுக்கு ஒரு 2-3 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு வரமிளகா. வரமிளகா வந்து நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா வறுத்துட்டு இதிலேயே தேங்காய், தேங்காய் வந்து ஒரு தாராளமாகவே ஒரு மூடி தேங்காய் போட்டுக்கலாம். ஸோ இந்த சைடு ரசம் அப்படியே நுரக்கட்டிடுச்சு, பருப்பு தண்ணி சேர்த்துட்டேன், நுரக்கட்டிடுச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணிடலாம். இங்கே வந்து வாணலியில் வாழைக்காவை வேக போட்டிருந்தேன் இல்லையா, அதில் எப்படி போட்டிருந்தேன்னா நான் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, அது எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் 2 கை தண்ணி தெளித்து மூடி வச்சுட்டேன். இன்னும் இது சீக்கிரமாக வெந்துடும், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இது வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நிறுத்திட்டு நம்ம வறுத்த அந்த கலவையை அப்படியே பொடியை அரைச்சி இதில் சேர்க்க வேண்டியதுதான். ஸோ திருப்பி இதை மூடி வச்சிடலாம், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்துக்கலாம். அப்படியே நம்ம ரவா பாயாசத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்துட்ருக்கேன். நியர்லி நான் வந்து ஒரு 75 கிராம் ரவா போட்டு செய்யலான் இருக்கேன். நிறையெல்லாம் வேண்டாம், கொஞ்சமாக இருந்தால் போகிறோம். இந்த பக்கம் பால் காஞ்சிட்ருக்கு ரவா பாயசத்துக்கு. ஸோ இங்கே நல்ல வாழைக்காய் வந்து ஃபுல்லாக பதமாக வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இது நான் வறுத்து வச்சுருந்த தேங்காய், கொத்தமல்லி அதை எல்லாத்தையுமே அரைச்சிட்டேன். ஸோ இதில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டால் நம்மளுடைய பொரியல் வந்து ரெடி ஆகிடும். அதாவது நெய்யில் முந்திரி ரவை எல்லாம் வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி நிறைய பால் சேர்த்து ரவையை வந்து வேக விட்டாச்சு. ஸோ இது நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கணும், இல்லாட்டி அப்படியே நிறன்னு ரவை வெந்துடாது. சர்க்கரை சேர்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா வெந்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும். ஸோ இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா நான் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரவை பாயசம் ஃபென்டாஸ்டிக்காக முடிஞ்சிடும் அமாவாசைக்கு. அப்புறம் இந்த பக்கம் ஆர்த்திக்கு மத்தியானம் லஞ்சுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, அந்த லெமன் ரைஸுக்கு. ஸோ சாதத்தை போட்டு கிளறிட்டு நம்ம லெமனை பிழிஞ்சு விட்டுடலாம். அதே மாதிரி கடலை சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்ப்போம். எல்லா சமையலுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரவை பால் பாயசம் அமாவாசைக்கு, ரைஸு இன்றைக்கி டோட்டலாகவே பச்சரிசியாகவே வச்சாச்சு. இது வந்து ரசம் தாளிச்சு கொட்டி ரெடியாக இருக்குது, பருப்பு ரசம், பரங்கிக்காய் சாம்பார், வாழைக்காய் பொரியல், ஆர்த்திக்கு லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு, அவளுடைய ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு, கலத்து பருப்பு, நெய், புது நெய் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஒரு நல்ல பரபரப்பாக ஆரம்பித்து அந்த வீக் ஆரம்பம் இருக்குது இல்லைங்களா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்மளுடைய வீக் எண்டுக்கு வருது. வீக் எண்டை வந்து எல்லாருமே பயங்கர ஜாலியாக எதிர்பார்த்துட்ருப்போம், என்ன பண்ணலாம், என்ன வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் அப்படி தான். ஸோ இந்த சண்டே வந்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு நான் ஆர்த்தி எல்லாமே சேர்ந்து டிசைட் பண்ணி இங்கே வெளியில் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் இன்றைக்கி வீக் எண்டையும் பிளான் பண்ணிட்டோம். ஸோ சூப்பராக இந்த அமாவாசைக்கான ஃப்ரைடே மெனு 6 வந்து நிறைவடைஞ்சது. அப்புறம் இன்னும் ஒரு நல்ல மெனுவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.